ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் விஸ். நம்ம இன்றைக்கி ஒருத்தரோட டைரியை தாங்க பார்க்க போகிறோம். வேறவங்க டைரியை படிக்கிறதுனா ஒரு தனி த்ரில்லு தான். அவங்களோட சீக்ரெட்ஸ், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே அவங்க டைரி கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி எங்கள் பாட்டியோட டைரியை தான் பார்க்க போகிறோம். அவங்க நமக்கு என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பாட்டி டைரியில் வெந்தயத்தை பற்றி நமக்கு தெரியாத 7 பெனிஃபிட்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 7, வெயிட் லாஸ். வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை இது குறைக்க ஹெல்ப் பண்ணும். இதனால் கிராஜுவலாகவே நம்மளோட பாடி வெயிட் குறையும். நம்பர் 6, ஹேர் க்ரோத். வெந்தயம் ஒரு நேச்சுரல் ரெமடி ஃபார் ஹேர் க்ரோத். டேண்ட்ரஃபை ஃபைட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெடிசன். வெந்தயத்தை அரைச்சி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வந்து குறையும், இம்ப்ரூவும் ஆகும். நம்பர் 5, டயபெட்டிக்ஸ். வெந்தயம் ஒரு ஆன்டி டயபெட்டிக். டைப் 1, டைப் 2 டயபெட்டிக்கை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது ஒரு சேஃப் அண்ட் ஹெல்த்தி ஃபுட். வெந்தயத்தை முளைக்கட்டி தினமும் சாப்பிட்டு வந்தால் சுகருக்கு நல்லது, கண்ட்ரோலும் ஆகும். நம்பர் 4, மெனுபாஸ். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வயிறு வலி இருக்கும். வெந்தயம் தண்ணி இல்லை வெந்தயம் டீ வந்து குடித்தா பெயின் பின்ன கிராம்ப்ஸ் குறையும். நிறைய மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நல்ல எனர்ஜியும் கொடுக்கும், ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கலாம். நம்பர் 3, ஸ்பெர்ம் கவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சின்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. வெந்தயம் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அதில் இருக்கிற வைட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, டைஜஷன். வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால அது ஹெல்த்துக்கு கேடான எல்லா பொருட்களையும் வெளியேற்றும். ஜீரணத்துக்கு நல்லது. மனசிக்கல் இருக்கிறவங்க தினமும் இந்த வெந்தய தண்ணியை குடித்து வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்பர் 1, கேன்சர். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேன்சர் நோய் வருது. எதிர்காலத்தில் எப்படி இந்த நோயை வந்து எதிர்கொள்ள போகிறோம்னு தெரியலை. வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் அது ஒரு ஹார்மோன் ஜென்ரேட் பண்ணும். அது பிரெஸ்ட், ஸ்கின், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன், லங்ஸ் கேன்சரை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கேன்சர் செல்ஸை சாகடிச்சிடும் அப்படின்னு ஒரு ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றியுடன் உங்கள் பிரியா ராமலிங்கம்.